நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்கு. அது என்னன்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். பாரதி கண்ணம்மா சீரியல் இப்போ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. டிஆர்பி ரேட்டிங்கும் வேற லெவலில் வந்துட்டு இருக்கு. கண்ணம்மாவும் பாரதியும் கண்டிப்பாக ஒன்று சேருவாங்க. ஏன்னா அவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா கதையே முடிஞ்சிடும். இருந்தாலும் இப்போ வர சீன்ஸ் எல்லாம் பார்த்து பல ரசிகர்கள் இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாக ஒன்று சேரணும், நாங்கள் பிளஸ் பண்ணுறோம், லக்ஷ்மியும் ஹேமாவும் சிஸ்டர்ஸ் அப்படின்றத ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்கும் தெரிய வரணும், இப்படியெல்லாம் பல பேர் பல கமெண்ட்ஸ்களை அழிக்க வச்சுட்டு வராங்க. ஒரு பக்கம் வெண்பா எப்படியாவது பாரதியை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்ட்டு தீயா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற இப்போ ஒரே ஒரு நபர் அப்படின்னா அது அவங்க கூடவே இருக்க சாந்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்றவங்க தான். சாந்திக்கு ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க வெண்பா. ஆமாங்க, அது என்ன சம்பவம்ன்ட்டு நீங்களே பாருங்க. ஷேர் பண்ண சாந்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒருவேளை சாந்தி பாசிட்டிவா மாறிட்டாங்களோ அதனாலதான் இப்ப வெண்பா அடி அடி நடிக்கிறாங்களோ. கண்டிப்பா இந்த எபிசோட் ரொம்ப ஃபயரா தான் இருக்கும் நினைக்கிறேன். எல்லாருமே தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இப்படி சாந்தி கேரக்டர் பண்றவங்களே போஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க சொல்ற மாதிரி பார்த்தா கண்டிப்பா கண்ணம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த வீடியோலயும் அதே டைலாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. எதனால சாந்தி மாறுறாங்க, ஒருவேளை சீரியல முடிக்க போறாங்களா? ஏன்னா பிரவீன் பென்னட் அவர்களுடைய அடுத்த சீரியலும் லைன்ல காத்துட்டு இருக்குங்க. அதனால இந்த சீரியல முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. இப்படி ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பாரதி கூட வெண்பா ரொமான்ஸ் பண்ற மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு வெளியாயிருக்கு. இந்த போட்டோவை வெண்பா ஷேர் பண்ணி இந்த போட்டோவை பார்த்து யாரும் ஷாக் ஆகாதீங்க, இது வெறும் கற்பனை தான், அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. இப்படி அடுத்தடுத்து வரப்போற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாத்தையும் பத்தியும் ஷேர் பண்ணிருக்காங்க. சாந்தி எதனால சேஞ்ச் ஆகுறாங்க, சாந்தி எதனால உண்மையை சொல்ல போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஈரமான ரோஜாவை சீரியல்ல மலருக்கு இப்ப அழகான ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க, அதாவது பாய் பேபி தான். அவங்களுக்கு எந்த பேர் வைக்க போறேன்னு கொஞ்சம் கெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலரோட குழந்தைக்கு என்ன பேர் வைப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். வடிவேல் சார் மாதிரி ஒரு அட்ராசிட்டியை பண்ணியிருக்காங்க நிஷா, அந்த வீடியோ உங்களுக்காக. மலர மாட்டேங்குது இல்ல, மலந்தா நாங்க வரையறேன், வரைஞ்சதுக்கே புளிதில விட்டு பறந்துக்கிட்டு இருக்காங்க, போக தப்பி. ஸோ எல்லாருமே இந்த வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.